மாடி தோட்டம் இல்லாட்டி பால்கனியில் இடம் இருக்குது அப்படின்னா பால்கனி கார்டன்ஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ லோக்கலாக நம்மளே க்ரோ பண்ணுறப்போ நம்பி சாப்பிடலாம், நான் கெமிக்கல்ஸே போடலை, நான் சாப்பிட்ற சாப்பாடு நம்பகத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் மை ஹார்வெஸ்ட் மூலயமா என்ன ட்ரை பண்ணுறோன்னா, பல பேர் மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு வந்து எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே பொருள் வாங்கணும் அப்படின்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தால் மை ஹார்வெஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து செட் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும். கூகுள் பே அடிச்சிங்கன்னா 1000 விஷயம் சொல்லும், எது கரெக்டுன்னு தெரியாது இல்லையா. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் நேச்சுரலாக கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கார்டன் மெயின்டைன் பண்ணணுன்றதையும் சொல்லுவோம். நாங்கள் மூலிகைகளையும் சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் நிலவேம்பு, துளசி, புதினா இந்த மாதிரி விஷயங்களும் வீட்டில் க்ரோ பண்ணலாம். இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், எனக்கு டைம் இருக்குமா அப்படின்ற க்வெஸ்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு 10 நிமிஷம் தினமும் எடுத்துக்கிட்டால் போதும். செடி எவ்வளோ நாள் கழித்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் விதை போட்டிங்க அப்படின்னா 2 நாள் அது துளிர்க்க ஆரம்பித்து 25 டேஸ் அது 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு முதல் அறுவடையை நீங்கள் எடுத்துடலாம். காய்கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வெண்டைக்காய் விதை போடுறீங்க அப்படின்னா 45 to 50 நாள் உங்களுக்கு அது பூ விட்டு அது காயாக மாற ஆரம்பிச்சிடும். மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீரையை வந்து உங்களுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக வீட்டிலேயே விளைவிக்க முடியும். அதாவது நான் கீரைக்கார அம்மாக்கிட்டேயோ கடையிலையோ நான் வாங்கலை அப்படிங்கிற நிலைமையே ஈஸியாக அடைஞ்சிட முடியும். ஸோ இப்போ நாங்கள் மை ஹார்வெஸ்ட்டை யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து மண்புழு வரும். ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து ஏர்த் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு உரத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது மாட்டுச்சாணம், அதுதான் பெஸ்ட்டு ஃபர்டிலைசர். நேச்சுரலாக நம்ம மருந்தே இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த விஷயம். ஸோ மண்புழு உரம், மாட்டுச்சாணம், அப்புறம் நாங்கள் வந்து இது வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். அது பெஸ்ட்டுலாம் வராமல் இருக்குது, பூச்சியை தடுக்கிறதுக்கு அதுக்கு சக்தி வேணும் இல்லையா. ஸோ அதனால் வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி கொக்கோ பீட், தேங்காய் நார். கொக்கோ பீட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம ஊற்றுறப்போ அதை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ மாய்ச்சர் வந்து ரிட்டைன் பண்ணுறப்போ வேரும் அதுக்கு ஈரோ இருந்துக்கிட்டே இருக்கு. எப்போ வந்து நான் குக் பண்ண போகிறனோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நான் கட் பண்ணி நான் வந்து சமைச்சிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப வந்து டைமும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு வந்து மண்ணுக்கு வந்து நம்ம செழிக்க, மண் செழிப்பாக வளர்கிறதுக்கு நம்ம வீட்லேயே உபயோகப்படுத்துகிற காய்கறி வேஸ்டேஜஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். காய்கறி தோல், உருளைக்கிழங்கு தோல், முட்டை ஓடு, வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாமே வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி 2 நாளைக்கு 1 முறை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி அதை தான் நான் அந்த மண்ணுக்கு உரமாக நான் கொடுக்குறேன். அது இயற்கையிலே நம்ம வந்து இது ரீசைக்ளிங் பண்ண மாதிரியும் இருக்குது எனக்கு. இப்போ குப்பையை வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் நான் வெளியில் வந்து கார்பரேஷன் குப்பையில் வந்து நான் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னுடைய காய்கறி குப்பை மெயினாக வந்து என்னுடைய தோட்டத்துக்கே உரமாகிடுறதுனால என்விரான்மெண்டலுக்கும் அது நல்லதாக நான் பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வேப்பெண்ணையும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. வேப்பெண்ணெய் தான் வீக்லி ஒன்ஸ் அவங்க பயன்படுத்த சொல்கிறாங்க. கீரை மற்றும் காய்கறியில் எந்த ஒரு கெமிக்கலும் சேரலைன்னு தெரியும் போது எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. அதை சாப்பிடும்போது எனக்கு அந்த ஹெல்த் வந்து சேஞ்ச் ஆகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. குழந்தைங்களுக்கும் நான் வந்து இப்போ கீரை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வருது, அம்மாவே இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் எடுத்து செய்கிறாங்க அதனால நம்மளும் சாப்பிடணும் அப்படின்றதுனால அவங்களும் இப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் 4 பேரும் நல்லாவே கீரை எடுத்துக்க முடியுது. நீங்கள் மாடித்தோட்டம் வீட்டில் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காய்கறி கீரையை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது மாடியில் டைரெக்டாக ஹீட் உங்களுக்கு பட்டு உங்கள் ரூமுக்கு வரதை தாண்டி உங்களுக்கு அதுவே நிறையா சூரிய வெளிச்சத்தை அப்சார்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீட்டை குறைக்கும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது, முன்னெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரங்களோ இல்லாட்டி செடிகள் இருந்துச்சு. அம்மா சமைக்கிறப்ப போய் கருவேப்பிலை பறிச்சிட்டு வா, போய் சாப்பாடு எனக்கு இது வாழையில பறிச்சிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற க்ரீனரியோடைய கவர், க்ரீன் கவர் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை கூட்டுறதுக்காகவும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வி கேன் ஸ்டார்ட் க்ரோயிங் டெரஸில். 3வது, நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். குழந்தைகளை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் கார்டனிங் கேன் ஹெல்ப் அ லாட்.
ஸோ நீங்கள் டைம் இல்லைன்றப்போ யூ கேன் ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வாட்டரிங் த பிளான்ஸ், இல்லை போய் பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழுவை பார்க்கலாம், இல்லை ஒரு பூச்சியை பார்க்கலாம். ஜஸ்ட் காம்லி ஸ்பெண்ட் டைம் அட் த கார்டன், இட் இஸ் அ கிரேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ரூம், க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்னு சொல்லிட்டு நிறையா அடைஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பால்கனி கார்டன்ஸ் அண்ட் டெரஸ் கார்டன்ஸ் ஹெல்ப் பண்ணும்.